வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி, செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பின். இன்றைய நகர்வட பகுதியில் நாம் காணவிருப்பது பார்க்கவிருப்பது அரவிந்தா கண் மருத்துவமனை கோவை. கண்களுக்கு சிறந்த முறையில் அறுவை சிகிச்சை, அதற்கான பார்ப்பதற்கு சிறந்த ஒரு மருத்துவமனை எது என்று கேட்டால், அனைவரும் ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய ஒரு சிறந்த மருத்துவமனையாக இன்றைக்கு தமிழகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை அரவிந்தா கண் மருத்துவமனை என்று தாராளமாக எல்லோரும் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அரவிந்தா கண் மருத்துவமனை குன்னூர் பகுதியிலே மக்களுக்கு இலவசமாக கண் பரிசோதனை மையம், சிகிச்சை, அவர்களுக்கு தேவையான வசதிகள் என்று செய்து கொடுக்கும் நிகழ்ச்சி ஒன்று நடைபெற இருப்பதாக நமது நீலகிரி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் எஸ் ஏ நிக்கோலஸ் அவர்கள் தெரிவித்தார்கள். மிஷின் இல் குன்னூர் சிஎஸ்சி நடுநிலை பள்ளியில் வைத்து அவர்களோடு இணைந்து அரவிந்தா கண் மருத்துவமனை சிகிச்சை நடைபெறுகிறது என்றும், இலவச பரிசோதனையில் கலந்து கொள்ள ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டார்கள் என்றும், கலந்து கொண்டவர்களுக்கு பொறுமையோடு அதிகமான டாக்டர்கள் மருத்துவர்களை வைத்து இலவசமாக கண் பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு அவர்களுக்கு மத்திய உணவும் வந்திருந்த அனைவருக்கும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். இது பற்றி நமது சிறப்பு செய்தியாளர் எஸ் ஜே நிக்கோலிசனமே கேட்போம். நிக்கோலசன் சார், சிஎஸ்சி நடுநிலை பள்ளி மிஷினர்கள் குன்னூரில் வைத்து அரவிந்தா கண் மருத்துவமனை மருத்துவர்கள் இலவச கண் பரிசோதனை செய்வதாக சொல்லியிருந்தீர்கள், அது பற்றி கொஞ்சம் நேரடியாக சொல்லுங்கள் நிக்கோலஸ் சார். அரவிந்தா கண் மருத்துவ முகாம் இந்த சிஎஸ்சி பள்ளியிலே ஆதரவு சார் அவருடைய தலைமையிலும், இந்த பள்ளியுடைய எச்எம் அவர்களுடைய தலைமையிலும் இன்று ஒரு மகத்தான நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த விழாவானது ஆண்டுக்கு ஒரு முறை பல இடங்களிலே பல பேர் அறியக்கூடிய ஒரு கண் சிகிச்சை பிள்ளைகளுடைய தாய், அக்கா, தங்கை போன்றவர்கள் எல்லாம் ஒரு தையல் கலை பயிற்சி பள்ளி இந்த இடத்திலே உருவாகியது. அந்த உருவாகும் போது தன்னுடைய குழந்தைகளை கொண்டு வந்து இங்கே கொடுத்து விட்டு கொடுத்து அவர்களை வீணாக இருக்கக்கூடிய கோவை அரவிந்தா கண் மருத்துவமனை சிஎஸ்ஐ நடுநிலை பள்ளி மிஷின் இல் குன்னூர் இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை மையம் சிறப்போடு நடைபெற்றது என்றும், வந்திருந்த அனைவருக்கும் கண் பரிசோதனை மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவையான வசதிகள், மத்திய உணவும்
வழங்கப்பட்டதாக நமது சிறப்பு செய்தியாளர் எஸ் ஜே நிக்கோலஸ் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்து இதனை படம்பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் இணைந்து வழங்கியிருக்கிறார். சென்று அடைய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உழைப்பை பரிமாற்றம் செய்து இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அவர்கள் எனக்கு நீண்ட நாள் அனுபவமிக்க ஒரு நல்ல சகோதரர் என்று சொல்லலாம். அவருடைய உழைப்பு வெறும் உழைப்பு விரைவிலே இங்கே தொடர்ந்து இனி கண் சிகிச்சை முகாம் நடைபெறும். அதே போல கூடலூர் பகுதியிலே கண் சிகிச்சை முகாம் நடைபெறும் என்று சொல்லி வாய்ப்பை தந்த நமது மதிப்புக்குரிய ஜி அவர்களும் சரி, நம்மளுடைய தாளாதார் அவர்களும் சரி, எஸ்எம் அவர்களும் சரி, நீரமலை தொலைக்காட்சி தீவிரம் தொலைக்காட்சி சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது உங்கள் எஸ் சி நிக்கோலஸ். இன்று நம்மளுடைய சிறப்பு கண் சிகிச்சை மருத்துவமனை குன்னூர் பகுதியிலே டிடிகே சாலையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியிலே அரவிந்தா கண் மருத்துவமனை இந்த பள்ளியுடைய தாளாளராக இருக்கக்கூடிய ஆபிரம அவர்கள் இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தொகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது நிக்கோலஸ் பொது சமூக சேவை மற்றும் விழிப்புணர்வு மையம் தொலைக்காட்சியுடைய சிறப்பு செய்தியாளர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதை மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற உணர்வோடு ஆக்கப்பூர்வமான பணியை செய்து வரும் இந்த கண் சிகிச்சை மருத்துவமனை அரவிந்தா அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. Thank you, Doctor. Next, I would invite Mr. Raviji Choredia to come on stage and felicitate Dr. Dev Krishna. Dr. Dev Krishna, please come on stage. Thank you, Doctor, for making the journey up the hills. I would now request Mr. Jayantilaji Choredia to kindly come forward and felicitate Manoj Surya. Mr. Manoj Surya. Mr. Manoj. எத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது.